இன்று சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அவர்கள் மத்திய அரசு கொண்டு வந்த சிஏ சட்டத்திற்கு எதிராக ஒரு அரசின தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார். அவர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் எதிர்த்து இன்று வெளிநடப்பு செய்திருக்கிறோம். மத நிலக்கணத்தை பற்றி முதலமைச்சர் அவர்கள் இங்கே பேசியிருக்கிறார்கள். இந்த சிஏ சட்டத்தை பொறுத்த மட்டிலும் இந்தியாவில் வாழ்கின்ற இஸ்லாமியர்களுக்கு எந்த விதமான அவர்களுக்கு பாதிப்பும் இல்லை என்பதுதான் நாங்கள் சட்டமன்றத்தில் தெளிவாக பேசியிருக்கிறோம். இந்த சட்டத்தில் ஒரு இடத்திலாவது இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு எந்த திட்டமும் இந்த சட்டத்தில் கிடையாது என்று சட்டமன்றத்தில் பேசி வெளிநடப்பு செய்திருக்கிறோம். 10ஆம் தேதி பிள்ளையார் சதுர்த்தி, தீபாவளி பண்டிகை, எல்லா பண்டிகைகளும் இன்றைக்கு தமிழகத்திலே எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அதற்கு வாழ்த்துக்களும் ஆதரவும் தெரிவித்து இருக்கிறார்கள். ஆனால் நமது தமிழக முதலமைச்சர் மட்டும் எந்த பண்டிகைக்கும் இந்து மத பண்டிகைகளுக்கும் அவர் வாழ்த்து சொல்வதில்லை. ஆனால் இன்றைக்கு மத நிலைக்கத்தை பற்றி இன்றைக்கு பேசியிருக்கிறார்கள். உண்மையிலே அதெல்லாம் வருந்தத்தக்கது. ஒரு நாடு சிறப்பான முறையில் நடைபெற வேண்டும் என்பதற்காக பாரத பிரதமர் மதிப்பிற்கு மரியாதைக்கு நரேந்திர மோடி அவருடைய தலைமையிலே ஒரு சிறப்பான ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்ற வகையில் இந்நாட்டு மக்களுக்காக பாதுகாப்போடு வாழ்வதற்காக மத்திய அரசு அனுதினமும் பாடுபட்டு கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் நமது தமிழக அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த தீர்மானத்தை எதிர்த்து நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். அரசியலமைப்பு சட்டப்படி மத்திய அரசிற்கு ஒரு நிர்வாகத்தின் அடிப்படையில் அரசியலமைப்பு சட்டப்படி அவர்களுக்கு எந்த சட்டமும் கொண்டு வருவதற்கு நாட்டு மக்களின் நலன் கருதி, நாட்டின் நலன் கருதி, நாட்டின் பாதுகாப்பு கருதி எந்த சட்டமும் கொண்டு வருவதற்கு அரசியலமைப்பில் இடம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் மத்திய அரசு இந்த சட்டத்தை கொண்டு வந்தது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.